முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் போன்றவற்றுக்கு திமுக ஆட்சியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக கூறினார். அதிமுக ஆட்சி தர்மபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சி அமைந்ததும் ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தால் பயன்பெறாத தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்று கூறினார். ஆரம்பிக்கிறோம் சொல்லி ஆரம்பிச்சாங்க, ஆனா அந்த பணி முழுமையடையல. இப்ப நான் உறுதி சொல்றேன், ஆட்சிக்கு வந்து அதிகமா போனா ஒரு 4-5 மாதத்திற்குள்ளாக தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க அந்த ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டம் வரலையோ அங்கெல்லாம் உடனடியாக அந்த இணைப்பை கொடுத்து அதை நிறைவேற்றுவது தான் எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும் என்பதை நான் உறுதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க அதிமுக அரசு தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். அலையாளம் பகுதியிலிருந்து தூள் சிட்டு ஏரிக்கு நீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் பேசியதை திரையிட்டு காட்டிய ஸ்டாலின், இத்திட்டத்திற்காக ஏன் இதுவரை ஒரு செங்கல் கூட நாட்டப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்காக நாளை பள்ளிகள் திறக்கப்படும் சூழலில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 10 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஆன்லைன் வழியே வகுப்புகள் நடைபெற்று வரும் சூழலில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. விருப்பப்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு அறையில் 25 மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி. முகக்கவசம், தனிமனித இடைவெளி போன்றவை கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றன. மதுரை வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டுள்ளதா, மாஸ்க் இல்லாமல் வரும் மாணவர்களுக்கு வழங்க போதிய அளவு முகக்கவசம் உள்ளதா என்பது உள்ளிட்ட 30 கேள்விகள் அனுப்பப்பட்டுள்ளன. இவை நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்று அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் நிர்மல் ராஜும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசுவும் ஆய்வு நடத்தினர். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளனவா, கழிவறை தூய்மையாக இருக்கிறதா என்று அவர்கள் பார்வையிட்டனர். 3 ஸ்கூலுக்கு ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர் போட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய சானிட்ரி ஆஃபீஸர் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து ருட்டீனாக செக்அப் போக சொல்லியிருக்கோம். ஏன்னா நார்மல் ஃபீவருக்கு இதுக்கு வந்து அலாமிங் ஆகிடக்கூடாது. பசங்ககிட்ட வந்து நம்ம தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். என்னென்ன ஏற்பாடுகள் பள்ளிகளில் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு 4 பேர் கொண்ட இந்திய ஆட்சி பணி அலுவலர்களை கீழே வந்து நோடல் ஆஃபீஸர்ஸ்க்கு தலைமையில் ஒவ்வொரு பள்ளியும் வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு இங்கே திருச்சி மாவட்டத்தில் பார்க்க வந்து சென்னை சென்னாய் நகர் திருவிக்க மேல்நிலைப் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் 13,000 மேற்பட்ட பள்ளிகளில் தூய்மைப் பணிகள் நடைபெறுவதாகவும் பாடத்திட்டம் குறைப்பு குறித்த அறிக்கை இன்றைக்குள் பள்ளிகளை சென்றடையும் என்றும் கூறினார். இலவச பேருந்து பயண அட்டை இல்லை என்றாலும் சீருடையில் வந்தாலே மாணவர்கள் அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி திறந்து 1 வாரத்திற்கு மாணவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்றும் கண்ணப்பன் கூறினார். திறந்தவுடன் 1 வார காலத்திற்குள்ளாக சுகாதாரத்துறையின் மூலம் மருத்துவ குழுவானது அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களை ஒரு ஸ்கிரீன் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பணிகளும் சுகாதாரத்துறையின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 2-3 தினங்கள் அவர்கள் பள்ளிக்கு வருவதையும் பெருந்தொற்றிலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் பொது தேர்வுக்கு தயார்படுத்துவதையும் அவர்களுக்கு உரிய நல்ல ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கி அதற்கு பிறகு பாடங்களை படிப்படியாக அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய. இதனிடையே ஈரோடு மாவட்டம் பவானியில் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக 30 லட்சம் வைட்டமின் மாத்திரைகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் முதல்வருடன் கலந்தாலோசித்து பொது தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதல் நாளிலே வருகின்ற மாணவர்களுக்கு இந்த வைட்டமின் டேப்லெட்ஸ் ஏறத்தாழ 30 லட்சம் பேர்களுக்கு தயார் நிலையில் இருக்காது. இது அனைத்தும் அரசு நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொது தேர்வுகளை பொறுத்தவரையிலும் நம்முடைய சட்டமன்ற பொது தேர்தல் அட்டவணை எப்போது வெளியிடப்படுகிறதோ அதற்கேற்ப
பொது தேர்வை பொறுத்தவரையிலும் முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவுகளை மேற்கொள்வோம். காணும் பொங்கலை ஒட்டி சென்னை முட்டுக்காடு போட் ஹவுஸில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி சென்று குடும்பத்துடன் குதூகலித்தனர். கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஜனவரி 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மெரினா போன்ற கடற்கரைகள், வண்டலூர் பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. அதேநேரம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு படகு குழாமில் படகு சவாரி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக முட்டுக்காடு படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்தனர். கைவிசை படகு சவாரி, மோட்டார் படகு சவாரி, பைக் படகு சவாரி என பக்கிங்காம் கால்வாயில் சவாரி செய்து இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஏற்கனவே நாங்கள் போட்டில் மோட்டார் போட்டில் போயிட்டோம். இது ரெண்டாவது வாட்டி நாங்கள் ஸ்கூட்டரில் போகிறோம். ஸோ ரொம்ப எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியிலேயே வரோம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு. கவர்மெண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் சேஃப்டி கண்டிஷன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் அனுப்புகிறாங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வண்டலூர், கோவளம் போன்ற சுற்றுலா தளங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதை அறியாமல் அங்கு திரண்ட மக்கள் கடைசி நேரத்தில் முட்டுக்காடு படகு குழாமை நோக்கி படையெடுத்தனர். இதனால் முட்டுக்காடு சுற்றுலா தளம் களை கட்டியது. நாங்கள் எம்ஜிஆர் நகர்லேருந்து ஃபேமிலியாக வந்தோம் பீச்சுக்கு போகலான்னு. அங்கே போலீஸ்லாம் விடலை, அதனால் போட் ஹவுஸ் வந்தோம். இங்கே ஜாலியாக போட்லாம் போயிட்டு ரைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்தையும் மூடிட்டு இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட வந்து. லைஃப் ஜாக்கெட் எனப்படும் பாதுகாப்பு உடைகளுக்கு கிருமி நாசினி தெளித்து சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டன. இதனால் சுற்றுலா பயணிகள் முட்டுக்காடு படகு குழாமில் படகு சவாரி செய்து காணும் புகழை உற்சாகமாக கொண்டாடினர். நியூஸ் 18 செய்திகளுக்காக கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து செய்தியாளர் வினோத். இரண்டாயிரத்து 2024 ஒலிம்பிக்கில் சாதிக்க காத்திருக்கும் இளம் வீராங்கனை பூஜா பங்கேற்ற யங் ஜீனியஸ் நிகழ்ச்சி சனிக்கிழமை இரவு 8:30 ஒளிபரப்பாகிறது. நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வாட்டர்தானுக்கு பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. அவற்றில் ஒரு சிறப்பு குரல் இதோ. Pledge to use water mindfully, every time, every day, and encourage others to do the same. We are made of water. Water is life itself. Water is health, water is hygiene, water is safety, and water is future. I also pledge to support water conservation efforts and water equality and work towards a day no one has to struggle for water. Humko bachani hai ye zindagi. Todanda Express 18 breve chedigalai paarkala. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 பயணமாக டெல்லி சென்றார். முதலமைச்சருக்கு தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை அணிவகுப்புடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு 7:30 அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். பின்னர் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இரவு தங்கும் அவர் நாளை காலை 10:30 அளவில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் சேவை உள்ளிட்ட திட்டப்பணிகளின் தொடக்க விழாவில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு விடுப்பார் என தெரிகிறது. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்குள் ஏற்படும் பிரச்சினைகளை அண்ணன் தம்பிக்குள் ஏற்படும் பிரச்சினைகளாக மட்டுமே கருதி தொண்டர்கள் தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ஓ பி எஸ் அடுத்து வரும் தேர்தலில் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அண்ணன் தம்பிக்குள்ளே 2 மூணு பேர் இருக்கும்போது குடும்பத்திலே இருக்கு. இவ்வளவு பெரிய 1.5 கோடி தொண்டர்கள் இருந்து நம்முடைய கட்சியில் சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து
நம்முடைய இலக்கு 2021 நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி கனியை பதித்து நாம் அனைவரும் சேர்ந்து மார்முக அம்மாவுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். சென்னையில் வரும் 21 தேதியன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் வியாழக்கிழமை மாலை 5 மணியளவில் அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கட்சியின் ஆக்கப் பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் வீடு கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியில் தவறி விழுந்து 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் ராஜமாணிக்கம் பிள்ளை நகரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சக்திவேலின் மகள் பாண்டிஸ்ரீ தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அந்த பகுதியில் வீடு கட்டுவதற்கு தூண் அமைப்பதற்காக 4 அடி ஆழத்திற்கு தோண்டப்பட்டிருந்த குழியில் மழை காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனை அறியாமல் அந்த பகுதியில் விளையாடிய சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மகளை நீண்ட நேரமாக காணாதது குறித்து தேடிய சக்திவேல் அந்த பகுதியில் கிடந்த காலணியை வைத்து குழியில் சிறுமி விழுந்ததை கண்டறிந்தார். இதனையடுத்து குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டது. காலிமனையின் உரிமையாளர் மீது KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை வலியுறுத்தி சேலத்தில் 8 வயது சிறுமி இடையில் எங்கும் நிற்காமல் 13 கிலோமீட்டர் ஓடி உலக சாதனை படைத்தார். சேலம் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த 3 வகுப்பு மாணவி பிரதா பெண்களின் முன்னேற்றம் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இடைநில்லா ஓட்டப்பந்தயம் மேற்கொள்ள திட்டமிட்டார். அதன்படி சிறுமியின் சாதனை ஓட்டத்தை ஏற்காடு மலையடிவாரத்திலிருந்து சேலம் மாநகர் காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 1 மணி நேரம் 16 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சிறுமி சாதனை படைத்தார். இதன் மூலம் உலக சாதனை புத்தகத்தில் சிறுமி பிரதா இடம் பிடித்தார். நீதிபதிகளை தவறாக பேசியதாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. துக்ளக் ஆண்டு விழாவில் கடந்த 14 தேதி பேசிய குருமூர்த்தி நீதிபதிகள் நியமனம் வழக்கு விசாரணை முறை குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நீதிபதிகள் கிருபாகரன் ஆதிகேசவலு அமர்வு முன்பு வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் முறையிட்டார். நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். அதற்கு மனு தாக்கல் செய்தால் விசாரணை செய்யப்படும் என்று நீதிபதிகள் கூறிய நிலையில் குருமூர்த்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் புகழேந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு புதன்கிழமை விசாரணைக்கு வருகிறது. அரசு கல்லூரிகள் மற்றும் மண்டல அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் தங்களது பணியிட குறைபாடுகளை வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் ஊழியர்கள் தங்களது குறைகளை மேலலுவலர்களிடம் முறையிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அறிவுறுத்தல்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் மீறுவோர் மீது சைபர் கிரைம் போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநர் எச்சரித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சிப்காட் பகுதியில் உள்ள பவர்மாக்ஸ் எனும் தனியார் டயர் தொழிற்சாலையில் பற்றிய தீ மழமளவென பரவ தொடங்கியது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்குள் வருவதற்குள் தொழிற்சாலை முழுவதும் எரிந்து நாசமானது. ஆலை முழுவதும் எளிதில் தீப்பற்றும் பொருட்கள் இருந்ததால் தீயை கட்டுப்படுத்துவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. 100 அடிக்கும் மேலாக அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் வழியாக வந்த ஹெலிகாப்டர் ஒன்றும் மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டது. தீயை அணைக்கும் பணியில் 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 30-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மின் கசிவு காரணமாக தீ விபத்து நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவின் இளம் தொல்லுயிரியல் ஆய்வாளர் அஸ்வதா பங்கேற்ற யங் ஜீனியஸ் நிகழ்ச்சி சனிக்கிழமை 8:30 ஒளிபரப்பாகிறது. மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூசைட்டின் ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வரும் 26 தேதி நடைபெறவுள்ள வாட்டரத்தானுக்கு பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. அவற்றில் ஒரு சிறப்பு குரல் பாலிவுட் பிரபலம் பூமி பெட்னேகர். आइए हम एकजुट हो जाएं हमारी जीवन रेखा को बचाने के लिए. जुड़िए न्यूज 18 मिशन पानी के साथ और बनिए जल रक्षक.
हमको बचाने है ये जिंदगानी। பனிப்பாறைகள் நிறைந்த இமயமலை சாரல் தொடங்கி உலகின் மிக ஈரமான காடுகள் அமைந்துள்ள மேகாலயா வரையும் அசாமில் உள்ள மகா பிரம்மபுத்திரா நதியில் தொடங்கி நிலத்தடி நீர் அருகி வரும் ராஜஸ்தான் மற்றும் தமிழகம் வரையும் வறண்ட குளிர் பாலைவன பிரதேசமான லடாக்கிலிருந்து உவர் சதுப்பு நிலங்கள் அடங்கிய டாமன் வரை இந்தியாவில் நிலவும் தண்ணீர் பிரச்சினைகள் வெவ்வேறு முகங்களை கொண்டவை. அவற்றுள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். और पानी सोचो तो क्यों है आज सहमा सहमा पानी ये चुपचाप पानी क्यों चलो बदल दे ये कहानी कहानी बचा நகரங்களில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதால் கையாள முடியாத நிலையில் உள்ள உணவக கழிவுகளை பிரித்து அவற்றிலிருந்து விலைமதிப்பற்ற உரங்களை தயாரிக்கிறார் உணவக உரிமையாளர் திருப்பதி. இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஹோட்டல் கழிவுகள் கவனமாக பிரிக்கப்படுகின்றன. மக்கும் உணவு கழிவுகள் மட்டும் அரைக்கப்பட்டு நுண்ணுயிர் கரைசல்களால் வேகமாக அழிக்கப்பட்டு செறிவூட்டப்பட்ட மக்கு உரமாக மாற்றப்படுகிறது. நாங்கள் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்களுடைய ஹோட்டலில் இருக்கக்கூடிய கழிவுகள், அது எங்கள் டெம்பிள் சிட்டி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் மதுரையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் கழிவுகளை வந்து வெளியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய அனுபவப்பட்டோம். சிக்கன்குனியா, டெங்கு, இதே மாதிரி காய்ச்சலுக்கான காரணமான கொசு வளர்ப்பு வந்து சரியாக நம்ம வந்து குப்பைகளை வந்து அப்ரூவ் படுத்தாததுனால தான். ஏன்னா ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கலை. இந்த ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த வேஸ்ட் வந்து நம்ம நாட்டில் வந்து சரியாக நம்ம வந்து எங்கேயுமே வந்து பண்ணாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொசுக்கள் எல்லாமே இப்போ வருது. இதனால தான் வந்து நிறையா நோய்கள் உற்பத்தி ஆகிறதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம இது ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து நம்ம ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணேன். மதுரை மாவட்ட ஹோட்டல்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய 30 ஹோட்டல்களுக்கு வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து உணவக கழிவு மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது தான் இது ஒரு சரியான ஒரு சொல். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இரவு ஒரு 10 மணிக்கு மேலே ஹோட்டல்கள்லாம் அடைச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவு மற்றும் உணவு கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து ஒரு காலையில் 5 மணி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மிஷினில் அதை புறாமே அரைச்சி, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்லே வந்து தேங்காய் தண்ணீர்லாம் இருக்கும், அந்த தேங்காய் தண்ணியை நாங்கள் குடுவையில் சேமித்து கொண்டு வந்துடுவோம். அந்த தேங்காய் தண்ணியில் வந்து இஎம் ஸ்ப்ரே அப்படின்றத வந்து நாங்கள் கேடி கிரீன்ஸ் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு ஒரு கலவையை வச்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈஸியாக மக்கக்கூடிய, அதாவது சீக்கிரமாக நாங்கள் அரைச்ச அந்த உணவு கழிவு மற்றும் உணவு கழிவுகள்லாம் வந்து மக்கக்கூடிய ஒரு கரைசல் அது. அதை வந்து நாங்கள் இந்த தேங்காய் தண்ணியில் போட்டு அந்த தேங்காய் தண்ணியில் போடுறதுனால அது இனப்பெருக்கம் ஆகிடுது. ஸோ முத நாள் ஈவினிங் நாங்கள் அதை போட்டுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால எங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து போத் நிலத்திற்கும் அதில் வரக்கக்கூடிய வளரக்கூடிய தாவரத்திற்கும் நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களாக அந்த நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால அதை நாங்கள் போட்டு வரக்கூடிய ஃபைனலாக வரக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரமானது இயற்கை உரம். இது வந்து சாதாரணமாக இயற்கை உரம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நுண்ணூட்டம் பெற்ற இயற்கை உரம். இந்த நுண்ணூட்டம் பெற்ற இயற்கை உரத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை வேளாண்மை செய்து கிடைக்கக்கூடிய காய்கறிகளை
நாங்கள் அதே உணவகங்களுக்கு நாங்கள் திருப்பி தருகிறோம். ஸோ எங்களுடைய ப்ராஜெக்டை பொறுத்தவரை, எங்களுடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும், எந்தெந்த உணவகங்களிலிருந்து எங்களுக்கு கழிவுகள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு நல்ல இயற்கை உரத்தை தயாரித்து அந்த இயற்கை உரத்தை வைத்து இயற்கை விவசாயம் செய்து அந்த இயற்கை விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை அதே உணவகங்களுக்கு நாங்கள் திருப்பி தருகிறோம். ஸோ இது வந்து ஃபுட் சைக்கிள் என்று சொல்வார்கள். நாங்கள் செய்த இந்த இயற்கை வேளாண்மை மூலமாக கிடைக்கப்பட்ட நஞ்சில்லா உணவை வந்து மக்கள் வந்து பயன்படுத்துகிறோம். மகாராஷ்டிரா மாநில கிராம பஞ்சாயத்து தேர்தலில் பாஜக சிவசேனா கட்சிகள் மாறி மாறி முன்னிலை வகிக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 27,920 கிராம பஞ்சாயத்துகளில் 20,000 பஞ்சாயத்துகளின் சில பதவிகளுக்கு போட்டியின்றி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் 34 மாவட்டங்களில் உள்ள 14,234 கிராம பஞ்சாயத்து பதவிகளுக்கான தேர்தல் கடந்த வெள்ளியன்று நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 9 மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. மொத்தம் உள்ள 14,234 பதவிகளில் துவக்க முதலே பாஜக முன்னிலை பெற்றது. சிவசேனா கட்சியினரும் அவ்வப்போது முன்னிலை வகிக்கின்றனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். மதியம் 1 மணி நிலவரப்படி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள 2,048 இடங்களில் பாஜக 426 இடங்களிலும் சிவசேனா 422 இடங்களையும் பிடித்துள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் 294 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் 286 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றனர். பிற கட்சிகள் 620 இடங்களில் முன்னிலையில் உள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தில் ரஜினிகாந்த் நாளை ஆஜராக மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. 2018 May 22 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற பேரணியின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் சமூக விரோதிகளே என்றும் அவர்கள் யார் என தனக்கு தெரியும் என்றும் ரஜினி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக 2வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு ரஜினி நாளை ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் நாளை ஆஜராக மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர் இளம்பாரதி ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என்றும் கூறப்படுகிறது. பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வரும் 21 தேதியன்று குறிப்பிட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் நாடாளுமன்ற நிலைக்குழு முன் ஆஜராக உள்ளதாக கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் செயலியின் தனிநபர் உரையாடல்களை கண்காணிக்கும் விவகாரம், தனிநபர் தரவுகளின் பாதுகாப்பு போன்றவை குறித்து இருதரப்பிலும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேஜஸ் விமானங்களை தொடர்ந்து மிக் மற்றும் சுக்கோய் ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானப்படையை வலுப்படுத்தும் விதமாக 83 தேஜஸ் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது. தொடர்ந்து 21 மிக் ரக விமானங்களையும் 12 சுக்கோய் ரக விமானங்களையும் ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்திய அரசு ஆலோசித்து வருகிறது. பயிற்சியின் போது விபத்தில் சிக்கி சேதமான மிக் மற்றும் சுக்கோய் போர் விமானங்களின் எண்ணிக்கையை ஈடு செய்யும் நோக்கில் இந்த கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மறைந்த முதலமைச்சர் MGR பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அதிமுக பிரமுகர் ஒருவர் பொதுமக்களுக்கு தலா 500 ரூபாய் வழங்கிய காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் MGR பிறந்தநாளையொட்டி நேற்று கடலூரில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கம்மியப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவரும் அதிமுக பிரமுகருமான சேவல்குமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சேவல்குமார் தனது கட்சி அலுவலகத்திற்கு பொதுமக்களை வரவழைத்து தலா 500 ரூபாய் வழங்கினார். உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். தொடர் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதம் கணக்கிடப்பட்டு விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி, கயத்தாறு, எட்டயபுரம் போன்ற பகுதிகளில் மழை பாதிப்புகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்பவர்களுக்கும் இழப்பீடு கிடைக்கும் என்றார். அப்போது, பார்த்து கொடுங்கையா, நிவாரணம் இல்லை என்றால் வாழ்வாதாரமே இல்லை என மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியரின் கையை பிடித்து கோரிக்கை வைத்தார். ரஜினி மக்கள் மன்றத்தில் உள்ளவர்கள்
ஏதேனும் அரசியல் கட்சியில் இணைந்து செயல்பட விரும்பினால் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் விரும்பும் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று அந்த அமைப்பின் நிர்வாகி சுதாகர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். வேறு கட்சிகளில் இணைந்தாலும் அவர்கள் எப்போதும் அன்பு தலைவரின் ரசிகர்கள்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் அறிக்கையில் சுதாகர் குறிப்பிட்டுள்ளார். ரஜினி அரசியல் முடிவை கைவிட்டது அவர் அரசியலுக்கு வருவார் என பல ஆண்டுகளாக காத்திருந்த ரசிகர்கள் சிலருக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்துக்காக தனது பெயரில் ஒரு கட்சியை பதிவு செய்த தூத்துக்குடி மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற செயலாளர் அந்தோனி ஸ்டாலின் நேற்று திமுகவில் இணைந்தார். தொடர்ந்து தேனி ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தனர். மேலும் சிலர் இணையலாம் என தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் விருப்பப்பட்டவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு விருப்பப்பட்ட கட்சிகளில் இணைந்து கொள்ளலாம் என்று மக்கள் மன்ற நிர்வாகி கூறியுள்ளார். நாட்டின் அரசியல் சக்தியாக தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வது காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமானதாக உள்ளது என அக்கட்சியின் மூத்த தலைவர் கபில் சிபல் கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் பீகார் சட்டமன்ற தேர்தல் தோல்விகளை அடுத்து காங்கிரஸ் தலைமைக்கு தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சோனியாகாந்தி அண்மையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதிய தலைமைக்கான தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதில் தெளிவில்லை என்றும் விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கும் என நம்புவதாகவும் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். கட்சியின் பல தலைவர்கள் தன்னிடம் இதுபற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்புவதாகவும் அவர் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி சீசன் தொடங்கியுள்ளது. கொடைக்கானலில் ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் ஜனவரி முதல் வாரம் வரை உறைபனி நிலவுவது வழக்கம். எனினும் ஜனவரி மாதத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அங்கு 7 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக வெப்பநிலை காணப்பட்டது. நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா, பாம்பார்புரம், டோபிகானல் உள்ளிட்ட இடங்களில் உறைபனி நிலவியது. மேலும் அங்குள்ள புற்களில் உறைபனி படர்ந்ததால் வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காட்சியளித்தது. குளிரை சமாளிக்க பொதுமக்கள் ஆங்காங்கே தீமூட்டி குளிர் காய்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளரை கத்தியால் தாக்கிய வழிப்பறி கொள்ளையர்கள் சுமார் 7 லட்சம் ரொக்கத்தை பறித்துச் சென்றனர். பாலூர் அரசு டாஸ்மாக் கடையில் பணியாற்றும் மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் நேற்று இரவு விற்பனை தொகை 780,000 ரொக்கத்துடன் தனது நண்பர் சங்கர் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அம்மனூர் என்ற இடத்தில் வந்தபோது அவர்களை வழிமறித்த கொள்ளையர்கள் இருவரையும் கத்தியால் தாக்கி பணத்தை பறித்துச் சென்றனர். காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் தொகுதி அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் இன்று நாம் பார்க்க போகும் சட்டமன்ற தொகுதி வேடசந்தூர். புகையிலை உற்பத்தி கொடிகட்டி பறக்கும் தொகுதியில் யார் கொடி பறக்கிறது என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விலங்குகளை வேட்டையாடி அதன் கறி, தோல், கொம்புகளை பாடம் செய்து விற்கும் சந்தையாக இருந்ததால் வேடன் சந்தையூர் என பெயர் பெற்று பிற்காலத்தில் அதுவே வேடச்சந்தூராக மருவியது. ஊரின் பெயரை சொன்னாலே இலவச மின்சாரம் கேட்டு போராடியதால் 1978 ஆத்துமேட்டில் நாச்சிமுத்து கவுண்டர், சுப்பிரமணி சின்னசாமி, கருப்பசாமி உள்ளிட்ட 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுதான் நினைவுக்கு வரும். வேடச்சந்தூருக்குள் நுழையும் போதே அவர்களின் நினைவு தூண்தான் நம்மை வரவேற்கும். கொடைக்கானல் கீழ்மலையில் உற்பத்தியாகி வேடச்சந்தூருக்குள் பாய்ந்தோடும் குடகனாரும் அது நின்று களைப்பாரும் அழகாபுரி அணைக்கட்டுமே பாசனத்தின் ஆதாரம். அதிக அளவாக 938 ஏக்கரில் வெங்காயமும், 375 ஏக்கரில் தக்காளியும், 674 ஏக்கரில் முருங்கையும் பயிர் செய்யப்படுகின்றன. சுருட்டுக்கு பெயர் பெற்ற நகரமாக திண்டுக்கல் திகழ்ந்தபோது அதற்கான புகையிலை வேடச்சந்தூர் பகுதிகளில்தான் விளைந்தது. அதனால்தான் நாடு சுதந்திரம் அடைந்ததும் 1948 மத்திய அரசு புகையிலை ஆராய்ச்சி மையத்தை இங்கே தொடங்கியது. புகையிலைக்கு தடை விதிக்கப்பட்ட பின் புகையிலை பயிரிடப்படும் பரப்பளவு 6000 ஏக்கரிலிருந்து 1500 ஏக்கராக குறைந்துவிட்டது. வறட்சி மிகுந்த தாலுக்காவாக உள்ளதால்
அரசின் மானியத்துடன் 250-க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் இந்த தொகுதியில் செயல்படுகின்றன. அதில் பணியாற்றக்கூடிய 100,000-க்கும் மேற்பட்டோரில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் அளவு 40 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. சிமெண்ட் ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வெட்டி எடுக்கும் குவாரிகளும் இந்த தொகுதியில் அதிகமாக உண்டு. வேடச்சந்தூரில் அதிகபட்சமாக அதிமுக 7 முறையும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் தலா 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகள் தலா 1 முறை வாகை சூடியுள்ளன. இதே தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றவரும் துணை சபாநாயகராக இருந்தவருமான விபி பாலசுப்ரமணியத்தின் மகன் விபிபி பரமசிவம் கடந்த 2016 நடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்று எம்எல்ஏவானார். விபிபி பரமசிவம் 97,555 வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சிவசக்திவேல் 77,617 வாக்குகள் மட்டுமே பெற்று தோற்றார். புகையிலை கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற மக்களின் 20 ஆண்டு கால கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. 1977 அழகாபுரி அணை உடைந்த பின்பு தூர்வாரப்படாததால் பல குளங்களுக்கு உரிய நீர் கிடைப்பதில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தக்காளி அதிகமாக விளையும் அய்யலூர், கூம்பூரில் குளிர்பதன கிடங்கும் பழச்சாறு ஆலையும் தேவை என்ற கோரிக்கையும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. 1980களில் வேடச்சந்தூரில் ஆட்ரிக் வெற்றி பெற்ற அதிமுக வரும் தேர்தலில் வென்றால் மீண்டும் ஆட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும். வெற்றி கிட்டுமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சங்கர். நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பானையின் ஒரு பகுதியாக வரும் 26 நடைபெறவுள்ள வாட்டர் தானிங் முன்னிட்டு கொல்கத்தாவைச் சேர்ந்த வருங்கால சந்ததியினர் கூறியிருப்பதை தற்போது பார்க்கலாம். It is a wonderful cause because water is such an important part of our lives. Even the students should be made aware of this. We will use water more judiciously and save every drop we can. Conserve water, conserve life. Save the future. We pledge to be water smart. We also pledge to support water conservation efforts and water equality. And work towards the day no one has to struggle for water. Humko bachani hai ye zindagi. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்று கூறியும் மக்கள் நலனுக்காக கூட்டம் கூட்டப்படவில்லை என்று கூறியும் இந்த கூட்டத்தை அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். செயல் வீரர்கள் கூட்டம் இருப்பதால் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திமுக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனால் காங்கிரஸ் உறுப்பினர்களும் பாஜகவின் 2 நியமன உறுப்பினர்களும் மட்டுமே கலந்து கொண்டனர். இதில் டெல்லியில் போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேளாண் சட்ட நகலை முதலமைச்சர் பழனிசாமி நாராயணசாமி கிழித்தெறிந்தார். இதனையடுத்து வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து கூட்டத்தொடரை 4 மணி வரை சபாநாயகர் சிவக்கொழுந்து ஒத்திவைத்தார். மாநில அந்தஸ்து ஒன்றுதான் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு முக்கியமான கருத்து, அதுதான் தீர்வு என்பதை கருத்தில் கொண்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதேபோல 3 விவசாய விரோத கருப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்திலே மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் முன்மொழிந்து அதையும் இன்று சட்டத்தை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இதனிடையே காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி தனியாக போட்டியிட திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புதுச்சேரி மாநில திமுக பொறுப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகனை கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு ஜெகத்ரட்சகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து அவரது தலைமையில் திமுகவினர் பேரணி நடத்தினர். இதன் இறுதியில் தனியார் மையத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஜெகத்ரட்சகனை முதல்வராக்க வேண்டும் என்பதே கட்சியின் நோக்கம் என்று திமுக வடக்கு அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார் பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜெகத்ரட்சகன் 30 தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெறச் செய்யாவிட்டால் மேடையிலேயே தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறினார். இந்நிலையில் புதுச்சேரியை காங்கிரஸ் அரசு வீணாக்கிவிட்டதாக ஜெகத்ரட்சகன் பேசியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முதலமைச்சர் நாராயணசாமி மறுத்துவிட்டார்.
திமுக எம்பி ஜெகத் ரஜேந்திரன் 4 வருஷமா பாண்டிச்சேரி வீணாகிடுச்சு காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது நான் பாத்துல பாத்துட்டு தான் சொல்லலாம். கூட்டணி கட்சியான திமுக வந்து இன்றைய தினம் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வாற்றுதானை முன்னிட்டு டெல்லியைச் சேர்ந்த சிறுவர்கள் கூறியிருப்பதை தற்போது பார்க்கலாம். Water is the precious gift given by God to us. But many parts of our country are facing severe shortage of water. What's the reason behind that? That reason is our own carelessness. Water conservation starts at home, and the measures are very simple to implement and make habits. Always turn off the faucet while brushing. Use bucket and mugs instead of shower heads. Use washing machine only on full load. Use gravity filters to purify water instead of our purifier, as it wastes a lot of water. Let's join each other's hand and be the part of Mission Pani, which believes that each one of us has the power to make changes. Humko bachane hai ye zindagi. ஆடு மாடுகள் வளர்ப்பு என்பது விவசாயிகளுக்கு அதிக லாபம் தருவதாக இருந்தாலும் அவற்றுக்கான தீவன செலவு அதிகமாக வருகிறது. தீவன பயிர் வளர்ப்பில் திட்டமிட்டு செலவை குறைப்பது எவ்வாறு என்பது குறித்து விளக்குகிறார் வெங்கடேஷ். ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் திட்டமிடப்பட்டு வளர்க்கப்பட்டு கால அட்டவணைப்படி அவற்றின் தனிப்பட்ட தேவைக்கு ஏற்ப கொடுக்கப்படுகின்றன. இதனால் தீவன செலவும் குறைகிறது, கால்நடைகளும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறது வந்து இந்த வெளி மசால் பயிரது. இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஆட்டுக்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த பசுந்தீவனம். இப்போ இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெகுமினஸ் வெரைட்டிஸ் பயிர் வகை தாவர வகையை சேர்ந்ததுனால இதில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஆடுகள் வந்து நல்லா விரும்பி உண்ணக்கூடியது. இது வந்து உங்களுக்கு நம்மளை மாதிரி ஒரு ஹாட் கிளைமேட், தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் இருக்கிற மாதிரியான ஹாட் கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லா வரும். ஒரு குறைஞ்ச அளவு தண்ணியிலேயே வந்து நீங்கள் இதை நல்லா ஒரு சாகுபடி பண்ணலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது. இந்த சம்மரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி வச்சிங்கனா கூட போதும் இந்த கிராப்புக்கு. இப்போ இது சூப்பர் நேப்பியர்னு சொல்லிட்டு தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட்டட் வெரைட்டி. இப்போ இந்த வெரைட்டி தான் இப்போ நாங்கள் ஃபுல்லாக இப்போ எங்கள் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 டன்னு 150 டன்னு ஒரு ஏக்கருக்கு வர இடத்துல இது வந்து கிட்டத்தட்ட 200-250 டன்னு வர்றதை நாங்கள் எங்களோட ஃபார்ம்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம். ப்ளஸ் இது வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மழை நாட்களில் தண்ணி நின்னாலும் அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு வருஷம் முழுக்க பண்ணக்கூடிய ஒரு பெரணியல் கிராப்பாக நாங்கள் வந்து இதை பயன்படுத்திகிட்ருக்குறோம். இது பேர் சூப்பர் நேப்பியர். பசுந்தீவனத்தை வந்து நம்ம வந்து ஒரு முழுசாக அப்படியே ஒரு செடியாக மொத்தமாக கொடுக்கும்போது ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இலை பகுதியை மட்டும்தான் சாப்பிடுமே தவிர அதனோடய தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ணிடும், அது சாப்பிடாது. அந்த தண்டு பகுதியில் முக்கியமாக வந்து சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தோல், அந்த தண்டு பகுதி மேலே இருக்கிற அந்த பட்டைகளில் வந்து நம்ம அதுங்க நல்ல சத்துக்கள் இருக்குது. ஷாஃப் கட்டர், இந்த தீவனத்தை ஃபுல்லாக வெட்டுற அந்த கருவி மூலமாக நம்ம வந்து வெட்டி கொடுக்கறதுனால ஒரு பெருமளவில் வந்து இதனுடைய வேஸ்டேஜை தவிர்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஷாஃப் கட்டிங் பண்ணி போடும்போது அதனோட டைஜஷன் பேட்டர்னும் அதனுடைய ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அதனோட பெட்டர் டைஜஸ்டபிலிட்டி கிடைக்கிறதுனால பெட்டர் வெயிட் கெயினும் வருது. ஷாஃப் கட்டிங் பண்ண இப்போ புல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பொடியாக நம்ம அழகாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீட்டு வச்சு நம்ம வெட்டிடுறதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதிலே எல்லாமே அந்த தழை வகை புல் வகை எல்லாமே கலந்து இருக்கிறதுனால ஆடுங்க எல்லாம் சரி விகித உணவு ஒரே நேரத்தில் ஒரு சரி விகித அளவில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது.